Thank you.
இது உழைக்கு
மக்கள் படைக்கும் கலை இலக்கியம் இங்கே வருடத்திலும் ஏதும் இல்லை இரகசியம் இது உழைப்பு மக்கள் படைக்கும் கலை இலக்கியம் இங்கே வருடத்திலும் ஏதும் இல்லை இரகசியம் எங்கள் உடல்களின் தமோ வெறும் கருப்பு சிகப்பு எங்கள் உள்ளங்களின் தமோ அது எங்கள் ஜாதி மதங்களால் மனதிலே ஏழன சிரிப்பு ஜாதி மதங்களால் மனதிலே ஏழன சிரிப்பு மனித அறிவாலயத்தை காணவார்கள் அதன் முனித பணிகள் தொடர நீங்கள் வாழ்த்து கூறுங்கள் மனித அறிவாலயம் எங்கள் கருத்துக்களில் ஏதும் இல்லை செயற்கை ஏங்கி பாருங்கள் எல்லாமே இயற்கை எங்கள் கருத்துக்கள் ஏதும் இல்லை செயற்கை ஏங்கி பாருங்கள் எல்லாமே இயற்கை பொய்ப்பாடா கவிஞர் இங்கே அனைவரும் கலைஞர் பொய்ப்பாடா கவிஞர் இங்கே அனைவரும் கலைஞர் சமதர்ம சமுதாயம் இங்கே மறந்து வணக்குமே சமதர்ம சமுதாயம் இங்கே மறந்து வணக்குமே மனித அறிவாலயத்தை காணவார்கள் அதன் புனித பணிகள் தொடர நீங்கள் வாழ்த்து கூறுங்கள் மனித அறிவாலயம் தமிழ் மொழி மீது மாறாத பற்று தமிழ் தான் எங்கள் நாவிற்கே நூற்று தமிழ் மொழி மீது மாறாத பற்று தமிழ் தான் எங்கள் நாவிற்கே நூற்று தேசபக்தி உண்டு தெய்வ பக்தி உண்டு தேசபக்தி உண்டு தெய்வ பக்தி உண்டு மனிதநேயம் அன்பு பண்பு எங்கள் பாதையே மனிதநேயம் அன்பு பண்பு எங்கள் பாதையே மனித அறிவாலயத்தை காணவார்கள் அதன் புனித பணிகள் தொடர நீங்கள் வாழ்த்து கூறுங்கள் மனித அறிவாலயம் மனித அறிவாலயம் முதன் முதலில் உங்கள் அனைவரும் வரவேற்று இந்த அரங்கிலே அமைத்திருக்கிறது கலைவாண பிறந்த நாள் கருணை கடல் கலைவாண பிறந்த நாள் அதற்காகவும் மாறிவிட்டு பதிவு சேர்த்து அந்த மன ஒரே ஒரு மாலை இருந்து கலைவாணம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கலைக்கு சேவை செஞ்சிருக்கார் தனிமனிதராக இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கார் எத்தனோ பேர் உதவியிருக்கிறார் அவர்களை பார்க்கும் பாக்கியம் கூட என்னை போன்று கிடைக்கவில்லை ஏனென்றால் 30 ஆண்டுகள் முன்னாலே 60 அவர் இறந்தது 62 சொன்னார்கள் அவரை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கல நான் முதல் முதலில் பார்த்தது தமிழ் படம் பார்த்தது கலைவாணம் நல்ல தமிழ் படம் தான் அப்பேற்பட்ட ஒரு நல்லவரை இன்னைக்கு நான் நிறைய மாலை இருக்கும் இந்த சிலைக்கு போனால் புத்துக்கள் நான் மாலைகள் இருக்கும் நம்ம மாலைகளுக்கு சின்ன மாலை இருக்கு இறந்து இருக்கும்னு பார்த்தேன் இல்லை ஏன்னா அவர் ஞாபகம் வச்சிருக்காங்க இருந்தாலும் ஏழைகளாக நாங்கள் அறுசுவை உணவை படைத்து 7வது சுவையாக இந்த சுவையை நான் படிக்கிறேன் அறுசுவை படைத்து ஒரு சுவை இல்லாமல் எங்கள் வந்திருந்த வாழைக்கொண்டு இருக்கிறார்கள் இருக்கும் இந்த நிலையிலே கலைமாரருக்கு மாலை அறிவித்து இங்கே பெருமகிழ்ச்சியோடு கோஷமிட்டுக் கொண்டு கலை மக்களுக்காகவே மக்கள் கலைக்காகவே கோஷமிட்டு நாங்கள் வந்து கொண்டிருந்தோம் இன்னைக்கு காலையில் கூட நிறைய நான் ரேடியோவில் கேட்டதும் டிவியில் பார்த்ததும் அவரது நண்பர்கள் நம்ம வண்ணப்பூங்கா வாசல் போன்றவர்கள் சொல்லி கேட்டதும் எனக்கு தெரியுது காலை காலத்தில் கேட்கும்போது சொன்னாங்க கலைவாணம் நல்ல கருணை முறை படைத்தவர்கள் அவர் என்ன செஞ்சால் ஒரு நாள் வழியில் வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு வீட்டிலே ஒரு பூட்டு பூட்டாமல் சொல்லி கொண்டு இருந்ததாம் அப்போது ஒரு சிறுவன் வந்து அந்த பூட்டை எடுத்து தன் பய பாக்கெட் பையன் போட்டு போய் கொண்டிருந்தார் அப்போ கலைவாணர் கூப்பிட்டு என்னதுன்னு கேட்டார் அந்த சிறுவன் பயந்து அந்த பூட்டு ஒன்றும் இல்லை என்று கையில் என்ன பேக்கெட் கையில் எடுத்து காட்டிருந்தார் காட்டி பூட்டு எதுக்கு எடுத்துன்னு போகிறேன் கேட்டார் ஐயா நான் திருடிட்டேன் வாசனம் தான் என்ன பண்ணுறது எனக்கு பசி தாங்க முடியல இந்த பூட்டை கொண்டு போய் கடையில் போட்டால் எனக்கு 2 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டுக்காரர்கிட்ட வர பூட்டை தொடங்க வந்த பூட்டை காட்டிலும் பார்த்தோடனே இந்த பூட்டோடு தர பையனும் கலைஞரும் கலைவாணர் பக்கத்தில் நிற்கிறார் உடனே வந்து இந்த பூட்டை தான் இவன் தான் தேடி இருப்பான் அப்படின்னு அடிக்கலாம்னு சொல்லி கலைவாணர் இருக்கார் வந்து என்னடா கேட்டார் ஐயா உடனே கலைவாணர் விஷயத்தையும் சொன்னார்
ஒரு பையன் எடுத்து ஓடனா, இதை பார்த்து இந்த பையன் வந்து அந்த பையனை துரத்தி அந்த பூட்டை எடுத்து கொண்டு இருக்கான். வாழ்ந்து பூச்சி வாங்க பையனுக்கு, அந்த பையனுக்கு பூச்சி வாங்க பாருங்க. அதனால நீங்க அந்த பூட்டை வாங்கிட்டு அவங்க ₹2 கொடுப்பான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ₹2 இவரே கொடுத்துருக்கான். ஏன் கொடுக்குறேன்னா, இந்த அவனுடைய தர்மம் அந்த நல்ல எண்ணத்துக்கு பரிசு வளரணும். அந்த தப்பு மறைச்சி அவன் சிறுவன் பெரியவனால தான் கோயிலுக்கு கட்டிக்கிறான். அந்த சின்ன பையன் வாழ்க்கையில் எதிர்காலத்துல அவன் நல்லபடியா வரணும்னு சொல்லி அந்த பூட்டை வாங்கி கொடுத்து ₹2 கொடுத்து சொன்னாங்க. இது ஒரு சின்ன விஷயம். கலைவாணத்தை பற்றி சொன்னாங்க. ராஜ்குறைக்கு பார்த்தார். இங்கே நிறைய பேர் வந்து நம்ம அண்ணா பொங்க வாசன் அவர் வரும்போதே இங்கே சபையில மனம் வச்சு குத்து குந்தர் வந்திருக்காரு. இன்னும் பல தலைஞர் வந்திருக்காங்க, வரப்போறாங்க. பூங்காவனம் பாட்டுலாம் பாடுவார். அவர் வந்து அவர் வரப்போறாரு. இங்கே மற்ற ஓட்டல் தொழிலாளர்காரங்க பன்னீர் வந்திருக்காரு, முருகன் வந்திருக்காரு, மக்கள் முன்னேற்ற இளைஞர்களுக்கெல்லாம் பெரும் வழிகாட்டு இந்த நடராஜ் வந்திருக்காரு. இன்னும் பல வந்து கொண்டு விஜய் நிகழ்ச்சிகள் நடந்து போறாங்க. ஆகவே நீங்கள்லாம் இருந்து ஏற்பாடு அப்புறமா இருக்கு. பெரியவங்கள பேசி நானும் கேட்கணும். அதனால என் பாட்டு அமைப்பின் மேற்பளவையே அருமை கவிஞர் அறிவுநிதி அவர்கள் திறந்து வைக்கிறார். நெஞ்சங்களில் இப்பொழுது பாடி
இசைத்து இன்னும் அவர் நிகழ்ச்சி இன்னும் 12 மணிக்கு மேல் இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமை கவிஞர் ஆனந்தராவ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித அறிவாலயம் துவக்க விழாவும் கலைவாணர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினையும் மிக சிறப்பாக நடத்துகின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நமது ஐயா முத்துக்கூத்தன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் அருமை தோழர்கள் மிக அரும்பாடுபட்டு கலைவாணர் அவர்களுடைய திருவுருவப்படத்தையும் திறந்து அவருடைய பிறந்தநாள் விழாவினை நடத்திட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்ட அத்துணை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பது என்னுடைய கடமை. காரணம், கலைவாணரோடு பழகியவர்கள், கலைவாணருடைய உதவியை பெற்றவர்கள், கலைவாணர் அவர்களாலே வாழ்க்கை பெற்றவர்கள் அத்தனை பேரும் மறந்துவிட்ட இந்த நேரத்தில் கலைவாணரை திரைப்படத்தில் மட்டுமே பார்த்த நாமெல்லாம் ஒன்று கூடி கலைவாணரை நினைக்கிறோம் என்றால் நாம் தான் அவர்களை விட பெரியவர்கள் என்ற விதத்தில் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துவதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், கலைவாணர் அவர்கள் திரைப்படத்தில் எந்த அளவுக்கு பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் தந்து மூட பழக்க வழக்கங்களை சாடி அந்த நெறிமுறையோடு நகைச்சுவையோடு நகைச்சுவைத்தன்மை கலந்து நமது உள்ளங்களிலே அவர் ஒளி வீசிக் கொண்டிருந்தார். அப்படி பகுத்தறிவு தன்மைக்கு அவர் முக்கியத்துவம் தந்த காரணத்தால் தான் மனித அறிவாலயம் என்ற அமைப்பு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவது சாலச் சிறந்தது, சால பொருத்தம் என்ற வகையில் மனித அறிவாலயம் இன்னும் பல நிகழ்ச்சிகளை, பல விழாக்களை நடத்திட வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கலை எங்களுக்காக கலை, மக்களுக்காக கலை என்ற விதத்தில் கலைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி நாம் இருக்கிறோம். நாம் தொழில்நுட்பம் பல வேலைகளில் இருந்தாலும் நம் உள்ளத்தில் ஊறி இருக்கின்ற கலை உணர்வு, அதன் வெளிப்பாட்டிற்கு கலைவாணரை நாம் பயன்படுத்திக் கொள்வது மிகவும் பொருத்தமான ஒன்று. இங்கே இளைஞர்கள் எல்லாம் கூடியிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் கலைவாணரை பற்றி ஒரு வகுப்பே நடத்த வேண்டும். மாதம் ஒரு முறை நீங்கள் எல்லாம் கூடி கலைவாணர் எப்படிப்பட்டவர், அவருடைய மனித நேயம் எப்படிப்பட்டது, அவர் எப்படியெல்லாம் இந்த மனித உலகத்திற்கு பணியாற்றி இருக்கிறார், அவர் வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாமல் கொடுத்த குடைவள்ளல், ஏழு குடைவள்ளல்கள் என்று சொல்வார்களே, அந்த ஏழு குடைவள்ளல்களுக்கு அடுத்து 8வது குடைவள்ளலாக நம் முன்னால் இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்தவர், தமிழுக்கும் தமிழனுக்கும் பணியாற்றியவர். திரைப்படம் என்பது நாம் வருவாய் ஈட்டுவதற்காக என்று இல்லாமல் அதிலே அந்த திரைப்படத்தை ஒரு கருத்தை சொல்லுகின்ற அளவுக்கு அல்லது மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்ற அளவுக்கு திரைப்படத்தையே பயன்படுத்தியவர். அவருடைய நகைச்சுவை துணுக்குகள் எல்லாம் சாதாரணமானதில்லை. இப்பொழுது நகைச்சுவை எல்லாம் பார்க்கும்போது ஏறி குதிக்கிறவர்களை மறந்து விடுவார்கள், கதாநாயகியை மறந்து விடுவார்கள், ஆனால் கலைவாணரை பற்றி தான் நினைப்பார்கள். காரணம், அந்த அளவுக்கு நமது உள்ளத்துக்கு எந்த கருத்துக்களை எப்படி சொல்ல வேண்டும் என்ற ஒரு யுத்தியை அவர் கையாண்டார். அந்த அளவுக்கு கலைவாணர் தமிழர்களுக்காக அவர் பாடுபட்டவர், தமிழ் தலைவர்களை ஆதரித்தவர், தமிழ்நாட்டிற்காக பாடுபடுகின்ற தலைவர்கள் அத்தனை பேரும் கலைவாணரிடம் அடைக்கலம் புரிந்தவர்கள்தான், அவருடைய உதவியை பெற்றவர்கள் தான். அதே போல கலை உலகத்திற்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் அவர் நெருக்கடியை இவரே ஏற்று அதை ஈடுபடுத்தி வந்தவர். அப்படிப்பட்ட கலைவாணரை எண்ணுவதற்கு அல்லது நினைப்பதற்கு இந்த நாட்டில் யாரும் இல்லை. நமது தமிழருக்கு உரிய பண்பாடு என்னவென்றால், புளித்த ஏப்பக்காரனுக்கு விருந்து வைத்துதான் பழக்கம், பசி ஏப்பக்காரனுக்கு விருந்து வைக்க மாட்டான். அது போன்று பெயர் பெற்றவனுக்கு அல்லது உயிரோடு இருப்பவனுக்கு தான் நம்ம விழா நடத்துவான், செத்ததுக்கு பிறகு யாரும் நம்ம போய் வந்து பாராட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம். அதாவது கெட்ட எண்ணம் என்று சொன்னால் தமிழர்களுக்கு அது உரித்தான ஒன்று, உயிரோடு இருக்கும்போது ஏதாவது செய்தான செத்ததுக்கு பிறகு மாற்றணும். அது மட்டும் இல்ல, அவரிடம் பல உதவிகள் பெற்றவர்கள் கூட வாழாயிருக்கிறார். கலைவாணர் என்னக்கே என்ற ஒரு பேர் வந்தவுடனே உடனே வந்துடணும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இன்னும் உயிரோட தான், ஆனா அவங்க எல்லாம் வந்து ஏதோ இருந்தாலும் அவர் ஒருத்தர் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க.
அதையெல்லாம் மாற்றி நமது தண்டபாணியவர்களும் பாலகிருஷ்ணன் அவர்களும் அவரோடு சேர்ந்த அருமை தோழர்கள் எல்லாம் இவருடைய அவருடைய நினைவை போற்றுகின்ற அளவுக்கு பிறந்த நாளை மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு இதைவிட இப்பொழுது ஊர்வலமாக நாம் வந்தோம். கிட்டத்தட்ட 100-120 பேருக்கு வந்திருக்கிறோம். நானே எதிர்பார்க்க ஊர்வலத்துல, அதாவது பெரிய அரசியல் கட்சிகளே ஊர்வலம் தான் பயப்படுற காலம், இருக்கும் ஊர்வலத்துக்கு ஜனங்க வர்றது. ஆனா ஒரு 120 பேர் அளவுக்கு ஒரு இளைஞர்களாகவே அணிவகுத்து வந்த பாங்கு பாராட்டக்கூடிய ஒன்று. அடுத்த ஆண்டு இதே நாளில், பிறந்த நாளில் நமது ஐயா முத்து குத்தனானன் ரங்கம் போன்றவர்களுடைய வழிகாட்டுதலோடு மிகப்பெரிய அளவில் தலைவரோடு பழகியவர்கள் எல்லாம் தள்ளாத முதுமை அடைந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அழைத்து சிறப்பு செய்ய வேண்டும். கலைவாணரோடு யாராரு பழகினார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிறப்பை செய்ய வேண்டும். அதை நமது தண்டமானியவர்களும் பாலகிருஷ்ணன் அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை எல்லாம் அணுகி அவர்கள் செய்தால் மிகச்சிறப்பான ஒரு ஊர்வலத்தை நடத்த முடியும். அதே போல இது ஆண்டுதோறும் நடக்கின்ற ஒரு ஊர்வலமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். ஐயப்பன் கோவிலுக்கு போகிறார்களே அவர்கள், அவர்களுடைய வாணி நாம் இனிமேல் கலைவாணருக்கு ஆண்டுதோறும் இது போன்ற ஊர்வலமாக வந்து இந்த மண்டபத்தில் இதை விட பெரிய மண்டபமாக பார்த்து ஒரு பெரிய விழாவை எடுத்துட வேண்டும் என்ற அந்த உறுதியை நாம் ஏற்றாக வேண்டும். காரணம், கலைவாணரை மறந்துவிட்டால் தமிழை மறந்ததாக அர்த்தம், கலைவாணரை மறந்துவிட்டால் நன்றியை மறந்ததாக அர்த்தம், கலைவாணரை மறந்துவிட்டால் தமிழன் என்ற உணர்வை மறந்ததாக அர்த்தம். ஆகவே கலைவாணரை நாம் எந்த எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், அதற்கு தனி தகுதி படைத்த ஒரு அமைப்பு மனித அறிவாலயம் தான். ஏன்னா அறிவுக்குத்தான் முதலிடம் கொடுத்தார் கலைவாணர். ஆகவே மனித அறிவாலயம் என்ற அமைப்பு கலைவாணரை நினைவு கூறுவதற்கு தகுதியான அமைப்பு என்று அந்த அமைப்பினை வாழ்த்தி என்னை இந்த சீரிய விழாவிற்கு தலைமையேற்று செய்த அத்துணை நண்பர்களுக்கு மேல நன்றியை தெரிவித்து, இன்னும் கலைவாணரை பற்றி அவரோடு பழகியவர்கள் இங்கே பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் சொல்ல கேட்டு கலைவாணர் எப்படிப்பட்டவர் என்பதை இளைஞர்களாகிய நீங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும், அவருடைய புகழை பரப்ப வேண்டும். அத்தனை பேரும் அதற்கு நீங்கள் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாம் துணை இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா முத்துக்குத்தன் அவர்களே மற்றும் இங்கு குழுமி இருக்கும் பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு இந்த மனித அறிவாலயம் தொடக்க நாளன்று அந்த பெயர் பலகையை தொடக்க கிடைத்த வாய்ப்பை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதி அதற்கு அதை ஏற்பாடு செய்த அதை தன்னுடைய வேர்வைகளால் உருவாக்கியிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் என்னுடைய நன்றிகளை கூறி என்னுடைய உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு தமிழனை காட்டி கொடுத்தால் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு வந்துள்ள சூழ்நிலையில் தமிழனை மீட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்கின்ற அந்த அணிவகுப்பின் ஒரு துளியாக இந்த மனித அறிவாலயம் அமைந்திருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அங்கே வீரத்தை இரத்தத்தால் எழுதி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இங்கே ஒரு நகைச்சுவையை நாம் கண்ணீர் துளிகளால் பாராட்டி கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வில்தான் நான் இங்கே கலைவாணர் அவர்களை எண்ணி பார்க்கிறேன். அவர்கள் நம்மை சிரிக்க வைத்தார் என்பதை மட்டும்தான் இங்கே ரசிகர்கள் புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் நம்முடைய தலைமுறையை மீட்டுக் கொடுத்தார் என்பதை ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய ஞாபக முடிச்சாக என்றைக்கும் வைத்திருப்பான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அவருடைய வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தியாக முடிந்திருக்கலாம், ஆனால் அவருடைய பணி ஒரு சூரியனாக என்றும் நிலைத்து நிற்கும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அத்தகைய கலைவாணர் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் இத்தகைய ஒரு மனித அறிவாலய தொடக்க நாள் நிகழ்ச்சி நடைபெறுவது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு தமிழனின் மூல வேர்கள் ஒவ்வொன்றும் வெட்டப்படுகின்றன, நறுக்கப்படுகின்றன, சிதைக்கப்படுகின்றன. அவனுடைய வாழ்க்கையின் அடையாளங்கள் தெரியாமல் போகட்டும் என்கின்ற அடிப்படையில் இங்கே தெரிந்து நம்முடைய எதிரிகள் விழிப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் விழிப்படையாத மக்கள் பெரும்பகுதியான தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு குறிப்பிட்ட அளவிற்காவது, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலாவது நாம் விழிப்படைந்து இந்த மக்களின் வாழ்க்கையை, இந்த மக்களின் வறுமையை, இந்த மக்களின் கொடுமைகளை எதிர்த்து போராடி அவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க நாம் முயல்வோம் என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இங்கே தொடங்குகிறது. குறிஞ்சி நிலத்திலே
மனிதன் விலங்குகளை வேட்டையாடி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் அதே மனிதரின் அந்த வேல் முல்லை நிலத்திலே புல்லாங்குழலாக மாறிய நிகழ்ச்சியை நாம் மறந்துவிடக் கூடாது. காரணம், இங்கே போரிடுவதற்கு வாளும் வேலும் துப்பாக்கியை மட்டுமல்ல, புல்லாங்குழலும் இசைக்கருவிகளும் நாட்டிய நடனங்களும் மற்றும் கிராமியம் சார்ந்த அத்தனை கலைகளும் வாழ்க்கை போருக்கான ஆயுதங்களே என்பதை நாம் அடிப்படை உணர்வுகளோடு உணர்ந்து கொள்வது மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயமாகும். எனவே இந்த நாட்டில் தமிழ் உணர்வுள்ள கலைஞர்கள் ஒவ்வொருவரும் தமிழின போராளிகளாகத்தான் இருக்கிறார்கள். அப்படித்தான் உலக வரலாற்றிலும் கலையை மக்களுக்காக பயன்படுத்துகிற ஒவ்வொரு கலைஞரும், அவன் எவ்வளவு மெல்லிய இசையை பாடினாலும் அவன் எவ்வளவு மெல்லிய நடனங்களை ஆடினாலும் அவற்றிலுள்ளும் இந்த மக்களின் மீதான இந்த மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்கும் அந்த ஒரு வீரத்தனமான அந்த செயல் அவற்றிலே பொதிந்திருக்கிறது என்பதை நாம் உண்மையிலேயே உணர்ந்து கொண்டவர்களாகத்தான் இங்கே இருக்கிறோம். காரணம், இங்கே கூடியிருப்பவர்கள் பெரும்பகுதி பேர் அந்த வர்க்க உணர்வுகளை உணர்ந்த அந்த தோழர்கள், அதற்காகவே தங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்திருப்பவர்கள். எனவே இங்கே உணவு விடுதிகளில் சமைக்க மட்டுமல்ல, இந்த மக்களின் வாழ்க்கைக்கான அந்த வரலாற்றையும் சமைக்க நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் இங்கே தொடங்கியுள்ள இந்த மனித அறிவாலயம், அதில் மிகவும் ஈடுபட்டிருக்கின்ற தோழர் பாலசுப்பிரமணியம், அவர்களை சார்ந்த நண்பர்கள் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற கிராமிய கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமுகந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த மனித அறிவாலயம் மேலும் மேலும் மக்களை வாழ்க்கையை மேன்மைப்படுத்த பயன்படட்டும், வளரட்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைவாணனுடைய அங்கத்தையும் தனியையும் நான் அறிவிக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தவரை நாங்கள் மறக்க முடியவில்லை. எனது அண்ணன் கே தங்கவேலு குப்பமேட்டில் கடந்து எங்களை கோபுரத்தில் கொள்ளாதி உயர்த்தி எங்களை நீ கேட்டால் இதில்தான் நீ வாழ வேண்டும்னு நீ சொல்லிடுச்சு. வாழ்க்கை ஒரு தலைவாளர். தலைவாளரை பற்றி நான் பலது சொல்லலாம், ஆனால் மிகச்செழியோட பேசுகிறவரே தலைவாளர். இவ்வளவு நீ செய்திருக்க என்னுடைய கல்யாணத்து அன்னைக்கு தன்னு 57வது ஆண்டில் தன்னுடைய உயிரியை தியாகம் பண்ண தலைவாழ். ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். தலைவாழ்ந்த வீட்டில் இவர் வெளியில் வந்து இருக்கிறார். அம்மையாருமா மதுரை அம்மையார் வந்து வாங்க சாப்பிடன்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், என் நாட்டு மன்னர்கள் எல்லாம் காணும், அவங்க எல்லாம் வந்தாலும் நான் சாப்பிட்டேன். யார் அது இந்நாட்டு மன்னன்? அவங்களுக்கும் புரியல, யாருக்குமே புரியல. புளிமுட்டா ராமசாமியர்களும் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களும் குலதெய்வம் அவர்களும் சிதம்பரம் ஜெயராமண்ணன் அவர்களும் எல்லாருமே நாங்கள் நின்றுகிட்டு இருக்கோம். இவருக்கு நின்றுகிட்டு இருக்கா கேட்கல. வழியில் போட அன்றாடம் இஞ்சி வெளிச்சி எடுத்து சாப்பிடக்கூடியவர்களை பார்த்து வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டு நிற்கிறேன்ற தலைவாங்க. சரி, இதுக்காக அண்ணா வாங்க சாப்பிடுவோம். இந்நாட்டு மன்னர்களே வருக வருகிறாங்க, எங்களுக்கு வெளிப்பாடு. அதுக்கு பிறகு வந்த பிற்பாடு அவங்களெல்லாம் உட்கார வச்சு நடுவில் இவங்க உட்கார்ந்து எங்களெல்லாம் எதிர்த்து உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு தெய்வம், அப்படியாப்பட்ட ஒரு கதவாக, அப்படியாப்பட்ட எல்லாரையும் வாழ வச்சு கண்ணால் பார்த்து ரசித்து குடித்தவர் கதவாக. அவர் எந்த வகையில் நான் பாராட்டுறது, எந்த வகையில் போராட்டுறதோ அந்த தகுதி எனக்கு இல்லையே. தன்னைத்தான் நான் மன வேதனையாக அறியிருந்த கதை. எனவே இங்கே அழித்த என்னுடைய ஆப்த நண்பர் முத்துக்கூத்தன், அவரும் தலைவாளர்கிட்ட பணியாற்றியவர் தான், அவர் உடனே இருந்தவர் தான்,
அவருடைய கண் வில்லு பாட்டை பாடியவர் தான். நான் அதை சொல்லி அனுப்பிச்ச உடனே போய் முத்துக்கூட்டனை நான் சொன்னது சொல்லுங்க ஒத்துவிட்டார். அது கேள்விப்பட்டு பெரும் மகிழ்ச்சியாக எனவே எல்லாரும் கலைவாணருடைய ஒவ்வொன்றையும் நினைத்து தங்களுடைய கடமை ஆற்றுமாறு மிகவும் பணிவாகும் தங்கள் இரு கையும் கூப்பிய வணங்கி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது உரையாற்ற வருகிறார் தலைவர் அவர்களே. இந்த மனிதாலயம் என்ற அமைப்பை நிறுவிய என் இனிய நண்பர்கள் பாலசுப்ரமணிய அவர்களே, தண்டபாணி அவர்களே மற்றும் வாழ்த்துறை என்ற நிலையில் வாழ்த்த வயதில்லை, ஆனால் எனக்கு வாழ்த்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலைவாணர்களை பற்றி இங்கு விழா எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இந்த அரங்கை முற்றுக்க வணிக்கின்ற நிலையிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற எண்ணிக்கைகளை பற்றி முதலில் சொன்னார் தலைமுறையிலே திரு வாசன் சார் அவர்கள். இங்கே உற்று பார்க்கின்ற பேணாமுடைகள் உட்கார்ந்திருக்கிறது. இங்கே கோவல் சுவாமிநாதன் அவர்களுடைய அரங்கம் என்று சொல்கிறார்கள். அவருடைய பெயரை இங்கே ஓட்டுகிறார்கள். இங்கு பேசும் பொழுது கவிஞர் அறிவுமதி அவர்கள் தன்னுடைய சிறிய உரையில் நிறைய சீரிய கருத்துக்களை சொன்னார். அறிவித்தோட நடராஜன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். இவர்களுடைய எழுத்துக்கள், இவர்களுடைய பேச்சுக்கள் என்ன என்பதை பற்றி அவர்களுடைய கடமையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் கொண்டிருக்கின்ற பொழுது கலைவாணர்களை பற்றி நினைவுபடுத்துகிறார். ஒரு தீர்க்கதரிசி கலைவாணர்கள், நாம் எதிரை பார்க்கவில்லை, மார்க்கை பார்க்கவில்லை, ஆனால் அவர்களுடைய தத்துவங்களை படிக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. கலை என்ற பெயரில் கலைவாணர்கள் சொல்லுகின்ற சொல் நகைச்சுவையோடு எப்படிப்பட்ட வார்த்தைகளை விஞ்ஞானபூர்வமாக சொல்லியிருக்கிறார். அவரை நினைவுபடுத்துவதற்காக மனிதாலயம் என்பதை உருவாக்கியிருக்கிறார்கள். ஓட்டத் தொழிலாளர்கள் என்ற அமைப்பு என்றால் மனிதர்களுக்கு உணவு அவசியம், உடை அவசியம் என்கின்ற நிலையிலே உணவை தவிக்கக்கூடிய ஓட்டத் தொழிலாளர்களாகிய நாங்கள், நானும் ஓட்டத் தொழிலாளிதான். அதிலே நாங்கள் புதுமைப்படுகிறோம். எங்களை ஊக்குவிப்பதற்கென்று பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அறிவுமதியை போன்றவர்கள் மற்றும் எல்லோர்களும் எங்களை ஊக்குவிக்கின்ற பொழுது நாங்கள் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறோம். ஏனென்று கேட்டால் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்களே, அந்த நிலையில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் தான் என்ன செய்கின்றார் என்பதை விட அவர் என்ன செய்தார் என்ற வரலாற்றை தான் என நண்பர்களும் நாங்களும் ஒவ்வொரு முறையும் இந்த சென்னை மாநகரத்தை நாங்கள் அதற்காக பல்வேறு அமைப்புகளை கட்டியிருக்கிறோம். இதே அரங்கிலே வீட்டி சிந்தன் என்ற ஒரு இடதுசாரி இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர் அவருக்கு முதலிலேயே அரங்கு என்ற பெயரை இட்டு ஒரு மாநாடு கட்டிய பெருமை எங்களுக்கு உண்டு. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் போராட்ட வடிவத்தை எடுத்தால் ஓட்டத் தொழிலாளிக்கு பல்வேறு போராட்டங்களிலே ஒரு விடுதலை என்ற பல்வேறு போராட்டங்களை அமைப்பில் எடுத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் நசுக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம். அந்த ஒடுக்கப்படுவதும் நசுக்கப்படுவதும் என்ற நிலையிலே எங்களுடைய சூழ்நிலை அதை வளர முடியவில்லை. இங்கே பிறந்து வைத்து மனிதாலயம் என்பதை மனிதனுக்கு ஆலயம் மனிதாலயம் என்றால் அறிவாலயம் என்றால் என்ன? ஆலயம் என்றால் கோவில், அங்கு வழிபடச் செல்கிறோம். மனிதர்கள் தன்னுடைய சிந்தனைகளை பல்வேறு கோணங்களில் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோணங்கள் அவர்களுடைய சூழ்நிலைக்கேற்ப, சந்தர்ப்பத்திற்கேற்ப தன்னுக்கென்று உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மனித அறிவாலயம், மனித அறிவாலயம் என்றால் சிந்திக்க வேண்டும். மனிதன் சிந்திக்க தனக்கு தானே அறிவாலயம் என்றால் அறிவை ஆலயமாக கொண்டு அடுத்தவர்களுக்கு பயனுடையதாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு நிலை வளர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருப்பதுதான் இந்த மனித அறிவாலயம். என்ன நாட்டிலே தண்ணீர் என்பது எவ்வளவுக்கு பஞ்சமாக இருந்து கொண்டிருக்கிறது, அதை தண்ணீர் தென் என்பதை மிக அருமையாக கோமலவர்களுடைய சித்திரம் மறக்க முடியாதது. அது விரிவாக வெளிவரப்பட்டது என்றால் அதெல்லாம் நமக்கு காண கிடைக்காத ஒன்றாக கோமலவர்களுடைய சிந்தனைதான். பாரதி என்ற ஒருவர் ஒரு நூற்றாண்டிலே மறைத்துக்கு பின்பாரு சில பாரதியினுடைய உருவத்திலே காட்சி தந்தவர்கள் தான். என்னை பொறுத்தவரை என்னத்தையும் சொல்லுவேன், கோபலையும் சொல்லுவேன், மற்றவர்களையும் சொல்ல முடிகிறது. எங்கள் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய துணைவியாரோட நகைச்சுவையாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆக்கப்பூர்வமாக விஞ்ஞான ரீதியாக இன்றைய ஒரு சாதாரண உணவை அரைக்கக்கூடிய ஆட்டுக்களை பற்றி
தன்னுடைய துறவியாரோட ஆழ்த்து கல்லு சுத்தியது அந்த காலம், துறவி சுத்தியது அந்த காலம், கல்லு சுத்துவது இந்த காலம் என்று சொன்னாரே, எவ்வளவு ஒரு ஆக்க சிந்தனையாக இருக்கிறார். இப்பொழுது கல்லும் சுத்தவில்லை, குழவியும் சுத்தவில்லை, மிக்சியல் என்ற நிலைமை வந்து இருக்கிறது. அப்பொழுது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான விஞ்ஞான உலகத்திலே மனிதர்கள் போக போகிறார்கள் என்பதை சிந்தித்த ஒரு தீர்க்க தரிசி, அந்த தீர்க்க தரிசி நாடகத்துறையிலும் கலைத்துறையிலையும் இவங்க இருந்திருப்பாரையானால் அவர்களும் கிடைத்திருப்பாரையானால் இந்த அசிங்கமும் ஆபாசங்களும் எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் அதை சொல்ல கடமைப்படுகிறேன். ஊடுகாயா நான் இருக்கிறேன் என்று ஒரு கவிஞன் பாட்டு எழுதியிருக்கிறார். இஞ்சியாக நான் இருக்கிறேன், எலுமிச்சையாக நான் இருக்கிறேன், ஆபத்தாயாக நான் இருக்கிறேன் என்று ஒரு பெண்ணை பல்வேறு ஊடுகாயாக காய்வகைப்படுத்தி போதைக்கு போதையை ஊட்டுகின்ற அளவுக்கு அந்த வகையான பாட்டுக்கள் வந்திருக்கிறது. தமிழ் உணர்வு என்பவரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் அறிமுகம் சொன்னார்கள் தமிழருடைய தலைக்கு விலை வந்துவிட்டது என்று. கேட்கின்ற போது வெட்டி தலைமுறை நிலைமை இருக்கிறது. ஒருவருடைய தலைக்கு இத்தனை லட்சம் ரூபாய் என்று சொன்னார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமான விலைகளையே எடுத்துவிட்டால் இந்த நாட்டிலே அதற்கான ஒட்டுமொத்த மதிப்பை கணக்கிட முடியுமா? அந்த ஒருவர் விலைக்கு மட்டும் இத்தனை லட்சம் ரூபாயை விலை வைத்திருக்கிறார்கள் என்றால் அது எதற்காக வைக்கப்பட்டது, ஏன் வைக்கப்பட்டது? தமிழர் என்ற உணர்வு, தமிழ் என்பவருக்காக அவருடைய போராட்டத்திற்காக அவன் பேரணி என்ற முட்டையை குத்தப்பட்டு அவர்களுடைய நாட்டினுடைய சுதந்திர வேட்டைக்காக போராடுகிறவர்களுடைய உயிருக்கு தலைக்கும்